வெல்கம் டு கலாஸ் பாட்ஷாலா. நமஸ்தே வித்யார்த்தியும். இந்த வீடியோவில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம்னா, மத்தியமா புக் ஹிந்தி பிரச்சார் வாகினி தோலேருந்து பத்திய செக்ஷனில், பொயிட்ரி செக்ஷனில் ஃபோர்த்து போயமோட இஆர்சியும் குவஸ்டின் ஆன்சரும் லேர்ன் பண்ண போகிறோம். ஃபோர்த்து போயம் பாருங்கள், ஹோங்கே காமயாப் ஹோங்கே காமயாப். இந்த போயம் வந்து ஒரு தன்னம்பிக்கையை ஊட்டக்கூடிய ஒரு போயம். இதை எழுதினது வந்து கிரிஜா குமார் மாத்தூர். நாங்கள் வெற்றி அடைவோம் வெற்றி அடைவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட இணைந்து நாங்கள் ஒன்றாக சேர்ந்து வெற்றி அடைவோம்னு ஒரு தன்னம்பிக்கையை கூட்டுற ஒரு போயம். இதில் ரெண்டு பேராகிராஃபில் இஆர்சி, ரெண்டு ஸ்டேன்ஸால் இஆர்சி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் பார்க்கலாம் பாருங்கள், பேஜ் நம்பர் 15 போயம் இருக்கிறது. ஹம் சலேங்கே சாத்து சாத் டால் ஹாத்தோமே ஹாத், ஹம் சலேங்கே சாத்து சாத் ஏக் தின், ஹோ ஹோ மனுமே ஹே விஸ்வாஸ் பூரா ஹை விஸ்வாஸ், ஹம் சலேங்கே சாத்து சாத் ஏக் தின். இதை படிக்கிறப்பே ஓரளவுக்கு நம்மளுக்கு மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது பாருங்கள். ஸோ இதோட இஆர்சி பார்த்திங்கன்னா பேஜ் நம்பர் 186 இருக்குது. எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க, சந்தர்ப் என்ன சிச்சுவேஷன் சொல்கிறாங்க பாருங்கள். ஏ பத்யாம்ஷி, இந்த போயமோட பார்ட் வந்து ஹோங்கே காமயாப் ஹோங்கே காமயாப் நாவக் கவிதாசே லியாகையாகை. ஹோங்கே காமயாப் ஹோங்கே காமயாபுங்கிற போயம்லேருந்து கவிதையிலேருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. ஏ ஸ்ரீ கிரிஜா குமார் துவாரா லிக்கி கை கவிதாகை, கிரிஜா குமார் மாத்தூரால் எழுதப்பட்ட கவிதை இது. பாபார்த், இதோட உணர்வுகள் பாருங்கள் என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பிரஸ்துத் பங்க்தியோமே, பங்க்தினா லைன், பங்க்தியோமேனா வரிகளில், இந்த வழங்கப்பட்டுள்ள வரிகளில் கவி கைதேகிக்கு அம் ஏக்கு சாத்து சலங்கே. போயிட்டு என்ன சொல்கிறான்னா, நம் ஏக் சாத்து சலங்கி, நாங்கள் ஒன்றாக இணைந்து செல்வோம். கந்தேசே கந்தா மிலாக்கர், தோளோட தோல் இணைஞ்சு, ஆப்பசி பேத்பாவ் போல்கள், எங்களுக்குள்ளே இருக்க வேற்றுமைகளை மறந்து எக் சாத்த சலங்கி ஒன்றா போவோம். அமரே மண்மே விஸ்வாசுக, எங்கள் மனசில் நம்பிக்கை இருக்குது, ஒரு பூரா விஸ்வாசைக்கு அம் ஏ மில்ஜுல்கர் ரஹெங்கே, மில்ஜுல்கர்னாலும் இணைந்து, எங்களுக்கு என்ன முழுமையான நம்பிக்கை இருக்குன்னா நாங்கள் இணைந்து இருப்போம் அப்படின்னு போயட் சொல்கிறாரு. அடுத்த பேராகிராஃப் பாருங்கள், இஆர்சி எதுக்குள்ளதுன்னு பார்க்கலாம். நஹி டர் கிசிக்க ஆஜ், நஹி பை கிசிக்க ஆஜ், நஹி டர் கிசிக்க ஆஜ் கே தின், ஹோ ஹோ மனுமே ஹே விஸ்வாஸ் பூரா ஹை விஸ்வாஸ், நஹி டர் கிசிக்க ஆஜ் கே தின், ஹம் ஹோங்கே காமயாபு ஏக் தின். ஸோ இந்த இது படிக்கிறப்பயே உங்களுக்கு ரொம்ப இந்த போயமில் வந்து கேட்டாலே உங்களுக்கு லக்கின்னு சொல்லலாம். படிக்கிறப்பயே தெரியுது பாருங்கள், டர் பை எந்த பயமும் இல்லை அப்படி தான் அந்த மாதிரி தன்னம்பிக்கையை ஊட்டி சொல்கிறாங்க. இதோட இஆர்சி பார்க்கலாம், 186 பேஜ். திரும்பவும் இது இந்த போயட் நேம் போயம் நோயும் எழுதிடுறோம். அடுத்து பாவார்த், கவிக்கா ககனாகை கி ஆஜ் கிசிசே டர் நகி கிசிசே பை நகி, யாரை பார்த்தும் எந்த பயமும் கிடையாதுங்கிறாரு. மண்மே விஸ்வாஸ் கை, மனதில் நம்பிக்கை இருக்குது, கி ஆஜ் ஹம் ஃபர்ஸ்ட்லன்னு சொல்கிற மாதிரிங்க. கவிக்கா ககனாகை, போயட் என்ன சொல்கிறாருன்னா, கி ஆஜ் கிசிசே டர் நகி அவர் கிசிசே பை நகி, கிசிசே யாரை பார்த்தோம் யார்கிட்டையும் டர்ரும் டர் பை எல்லாம் ஒன்று தான், பயம் கிடையாது. மனுமே விஸ்வாஸ்கை, மனசில் என்ன நம்பிக்கை இருக்குன்னா, ஆஜோம் கிசிசே நைடர், இங்கே யாரை பார்த்தும் பயப்பட மாட்டோம், அவர் ஜரூர் சஃபல்தா பிராப்த கரீங்க, கண்டிப்பாக நாங்கள் வெற்றி அடைவோம். சஃபல்தான்னா வெற்றி, பிராப்த கரீங்கன்னா பெறுவோம் அடைவோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ரெண்டு இயர்ஸுமே ரொம்ப ஈஸியாக இருந்தது இல்லையா. ஸோ இதோட குவெஸ்டின் ஆன்சர்ஸ் லேர்ன் பண்ணுவோம். குவெஸ்டின் ஆன்சர் 4 தான், எல்லா போயம்லேயும் 4 தான் கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 188 பாருங்கள், ஹோங்கே காமயாப் ஹோங்கே காமயாப் கவிதாக்கே கவி கோன்ஹை. இதோட இந்த போயமோட பொயட் யார், ஹோங்கே காமயாப் ஹோங்கே காமயாப் கவிதாக்கே கவி ஸ்ரீ கிரிஜா குமார் மாத்தூர்கை. இது எழுதின ஒரு பொயட் வந்து கிரிஜா குமார் மாத்தூர். ஹோங்கே காமயாப் ஹோங்கே காமயாப் கவிதாமே கவி கிஸ் பிரகார் சஃபல்தா பிராப்த கரனே கேலியே லோகோங்கோ பிரேர்த்தில் கத்தேகே. இதில் வந்து கவி கிஸ் பிரகார் எவ்விதமாக சஃபல்தா பிராப்த கரனே கேலியே வெற்றியை அடையிறதுக்கு லோகோங்கோ பிரேரித் கத்தேகே, மக்களை வந்து ஒரு உற்சாகம் ஊட்டுறாரு, என்கரேஜ் பண்ணுறாரு, தூண்டுறாரு அப்படின்னு அர்த்தம். மண்மே ஆத்ம விஸ்வாஸ் ஜகாக்கர், மனதில் தன்னம்பிக்கையை விழிப்புற செய்து, ஆத்ம விஸ்வாஸ்னா தன்னம்பிக்கை, சஃபல்தா பிராப்த கர்ணிகையிலேயே வெற்றியை அடைங்க அப்படின்னு சொல்லிட்டு கவி லோகோங்கோ பிரேரித் கத்தி போயட் வந்து எல்லா மக்களை வந்து உற்சாகம் ஊட்டுறார். ஹோங்கே காமயாப் ஹோங்கே காமயாப் கவிதாமே யுவாவோமே ஏகத்தாக்காபாவ்,
இந்த போயமில் யுவாவோமே இளைஞர்கள்கிட்ட ஏக்கத்தாக்காபாவும் ஒற்றுமை உணர்வை உற்பன்ன கர்ணை கேளியே அவங்கக்கிட்ட தோற்றுவிக்கிறதுக்காக கவி கியா சந்தேஷ் தேத்தேகே அவங்க என்ன மெசேஜ் தராங்க? சந்தேஷ்னா என்ன செய்தி, என்ன மெசேஜ்? பிரஸ்துத் கவிதா மேந்த வழங்கப்பட்டுள்ள கவிதையில் யுவாவோமே ஏக்கத்தாக்காபாவ் இளைஞர்கள்கிட்ட ஒற்றுமை உணர்வை உற்பன்ன கர்ணை கேளியை தோற்றுவிக்கிறதுக்கு கவி ஏக்சாத் கவி ஒன்றாக கந்தேசே கந்தா மிலாக்கர் தோளோட தோல் இணைஞ்சு சல்னே கேளியை பிரேரிக்கிறது. நம்மளை செல்ல சொல்லி உற்சாகம் ஊட்டுறாரு. ஓங்கே காமியாப் ஓங்கே காமியாப் கவிதாக்கா மூல் ஆசைக்காக, இதோட மூல கருத்து என்ன, அதோட உத்தேசம் என்னாலும் எல்லாம் உத்தேசம்னா நோக்கம்னு அர்த்தம். இஸ் கவிதாக்கா மூல் ஆசை, இதில் மெயினான கருத்து என்னென்னா கி ஹமே எக்ஸாத் மில்ஜுல்கர் ரகனா, மில்ஜுல்கர்னா இணைந்து இருக்கணும். அவர் ஆத்மவிஸ்வாஸ்கோ படாலேனா சாகி, நம்ம தன்னம்பிக்கையை படாலேனா அதிகரிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயட் சொல்கிறாரு. நீங்கள் க்வெஸ்சன் ஆன்சர் படிச்சிங்கன்னா இஆர்சிக்கு யூஸ் ஆகும், இஆர்சி படிச்சிங்கன்னா க்வெஸ்சன் ஆன்சர் யூஸ் ஆகும். அது எஸ்ஏவும் அதே எஸ்ஏயில் படிச்சிங்கனாலும் அதே பாயிண்ட்ஸை தான் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். போயம் க்வெஸ்சன் ஆன்சரில் ஈஸியாக மார்க் வாங்கலாம், இஆர்சி ரொம்ப